படம் சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஒரு நல்ல லோ பட்ஜெட்டில் நல்ல படமாக எடுத்திருக்காங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஃபேமிலி படம். அப்பா சென்டிமெண்ட் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் பிடிச்சவங்க பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை தான் செய்ய வைக்கணும், அப்போ தான் பிள்ளைங்க நல்லா பண்ணுவாங்கன்றதையும் காமிச்சிருக்காங்க. அவங்கவுங்க தான் தான் ஆசையை பிள்ளைங்க மேலே திணிக்கிறது பண்ணாதீங்கன்னு காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பேரண்ட்ஸ்லாம் பார்க்கணும் வந்து எல்லோரும். ஆடியன்ஸ் வந்து அதான் கிரிக்கெட் பிடிச்சவங்க பார்க்கலாம், கிரிக்கெட் சம்மந்தமாக இருக்கிறதுனால கிரிக்கெட் பிடிச்சவங்க பார்க்கலாம். ப்ளஸ் பிள்ளைங்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி வளர்க்கணும், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இப்போ எல்லோரும் வந்து நீ இதை தான் படிக்கணும் அதை தான் படிக்கணும்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் பார்க்கலாம். ப்ளஸ் எந்த வயசுலையும் சாதிக்கலான்றதுக்கு நல்ல எக்ஸாம்பிள், அதனால் எல்லாருமே பார்க்கலாம். கபில் ரிட்டர்ன்ஸ் ஒரு நல்ல அட்டெம்ப்ட்டு. என்னென்னா ஒரு புது மாதிரியான ஒரு கதை. ஒரு ஒரு பவுலர் வந்து சின்ன வயசில் ஒரு சின்ன இன்சிடென்ட்னால அவர் மனசளவில் பாதிக்கப்பட்டு திரும்ப அவர் எப்படி வராரு, ரிட்டர்ன் ஆகி எப்படி வராரு அப்படிங்கிறது தான் ஒரு ஒன்லைனாக இருக்குது. தன் லைஃபுக்காகவும் மகனுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறாரு, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப வேகமாக போகுது, செகண்ட் ஹாஃபும் அதுக்கு ஈக்குவலாக கை கொடுத்துருக்கு. மியூசிக்கு கேமரா இந்த ரெண்டுமே வந்து பெரிய ப்ளஸ்ஸு. தமிழ் சினிமாவில் இது ஒரு புதுமையான கதை. அதாவது என்ன சொல்கிறது, புது மாதிரியான கதையை விரும்புகிறவங்களுக்கும் புது மாதிரியான திரைக்கதை விரும்புகிறவங்களுக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சினிமா ரசிகர்கள் மோஸ்ட்லி பார்க்கக்கூடிய படம் தான் இது. வந்து கிரிக்கெட்டை ரசிகர்கள் மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. பிற்பாதி இரண்டாம் பாதியில் பிற்பாதியில் தான் வந்து கிரிக்கெட்டான ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து ஃபேமிலி, ஒருத்த வந்து தனிப்பட்ட முறையில் எப்படி வந்து இப்போ உள்ளுக்குள்ளே அடந்து ஒரு அடக்கி கிடக்கிறான், அவன் வந்து எப்படி வெளியில் வர்றான் அப்படிங்கிற விஷயந்தான் வந்து ரொம்ப பலமாக இருக்குது. அதனால் எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம் அந்த படத்தை. படம் சூப்பராக இருக்குது, டைரக்டருடைய திறமையை பாராட்டலாம். அதாவது எந்த வயசுலேயும் சாதிக்கலாம்னு நினைக்கிறது தப்பு, வயசானாலும் தன்னுடைய முடியாத நிலைமையிலையும் சாதித்து காமிச்சிருக்காரு. அதனால் வயசு ஒரு தடை இல்லை. அப்பா புள்ள சென்டிமெண்ட்டு, எவ்வளவோ காதல் லவ் ஸ்டோரி ஃபைட்டு எல்லாமே வருது, ஆனாலும் இந்த படம் நல்லா இருக்குது. சூப்பர் படம், நல்லா இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது படம், நல்லா இருக்குது படம், பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான், ஸ்டூடெண்ட்ஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது. காமிச்சிருக்கேன். எதுங்க, இல்லை நான் யதார்த்தம் வேறு படம் பார்க்குறதுக்காக வந்தேன், டைம் பாஸ் பண்ணுறதுக்காக சரி உள்ளே போகலாமான்னு போங்கன்னாங்க வந்தேன். என்ன அது லாஸ்ட் மினிட்ல தான் வந்தேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, கண்டிப்பாக நல்ல படங்க. நான் பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் ஆஃபர் அந்த அளவுக்கு நமக்கு ஃபீல் ஆகலை, ஆனால் பொறுமையாக இருந்து செகண்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாமானிய மனுஷனுக்கு உண்டான ஒரு ஆசைகளை நிறைவேற்ற முடியும். வயசு ஒரு ஃபேக்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல படம். ஹீரோனா ஹீரோயிசம் காட்டினா மட்டும்தான் ஹீரோ இல்லை, இந்த மாதிரி சாதாரண லைஃப்பில் நம்மளோட குழந்தைங்களோட ஆசைகளை நிறைவேற்ற ஒவ்வொரு அப்பாவுமே ஹீரோ தான். அந்த மாதிரியான விஷயங்களை நல்லா பண்ணியிருக்காங்க. கபில் ரிட்டர்ன்ஸ்னால் நான் கபில் தேவ் அவரோட ஸ்டோரி அப்படின்னு நினச்சிட்டேன். பட் அவரை இன்ஸ்பயர் பண்ண எத்தனையோ ரசிகர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க, அவங்கள வெளிக்கொண்டு வர படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது அவங்கள நம்ம தொல்லை பண்ணி நம்ம ஆசைகளை நிறைவேற்றணும்னு தொல்லை பண்ணக்கூடாது, அவங்கவுங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதை வெளிக்கொண்டு வரணுன்றது அழகாக சொல்லியிருக்காங்க. படம் வந்து கபில் ரிட்டர்ன்ஸ் மூவி வந்து வேறு லெவலில் இருக்குது, தரமாக இருக்குது. கதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள பாசம், அந்த பாச பிணைப்பு தான் வந்து படம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாமே இதை பார்க்கலாம். ஒரு வயசுக்கு வந்து வித்தியாசமே இல்லை. இப்போ வயசுக்கு வந்துட்டோங்கிறது வந்து எப்படின்னா ஒரு 40 வயசில் கூட கிரிக்கெட் விளையாடலாங்கிறது தான் வந்து இந்த படத்தோட கதை. நானே எதிர்பார்க்கல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்பா சென்டிமெண்ட் வந்து எனக்கே வந்து ஒரு நிமிஷம் கண்ணு கலங்கிருச்சு. அப்படி கிடையாதுங்க, இப்போ கூல் சுரேஷ் அவர் வந்து ரிவ்யூ பண்ணார்னா அவர் வந்து ரிவ்யூ பண்ணது வந்து சந்திரமுகி 2 அந்த படத்துக்கு தான் ரிவ்யூ பண்ணார். நான் இது பண்ணுறது வந்து கபில் படத்துக்கு நான் பண்ணுறேன். அந்த அதே அவர் மாதிரி நான் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அவர் வந்து கருப்பு கலர் தொப்பிக்கு போட்டிருந்தார், நான் சிவப்பு கலர் போட்டிருக்கேன்ல. அவரை பார்த்து காப்பி அடிக்கிறேன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அவர் டயலாக்கு அவர் அவர் ஃபாலோ பண்ணி அடுத்து பிக் பாஸ் போகிற மாதிரி பிளான்ல இருக்கு அப்படின்னு தெரியும். ஏங்க
ரிவ்யூ படம் பார்க்க போகிறதுனா எல்லாருமே தேட்டருக்கு தான் வருவாங்க. கோயில் குளமாக போவாங்க, கோயில் குளம்னா சாமி கும்பிட போவாங்க, படம் பார்க்கணுன்னா தேட்டருக்கு தான் வருவாங்க, குளிக்கிறதுக்குனா ஏரிக்கு போவாங்க. இங்கே பாருங்க, எனக்கு அடுத்து பிக் பாஸ் போகணுங்கிற நோக்கம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது சரிங்களா. நான் அதுக்காகலாம் வந்து இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணலை. பப்ளிசிட்டி ஆகணுங்கிற நோக்கம் எனக்கு இல்லைங்க, சத்தியமாக அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் நான் இல்லைங்க, நான் வந்து ஒரு நார்மலான பர்சன் தான், ஒரு பப்ளிக் தானே வச்சுங்களேன். அந்த மாதிரி வெந்து தணிந்தது காடு, கபில் மூவிக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, கபில் மூவிக்கு வணக்கத்தை போடு. அப்படியா? ஆ, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை வந்து பிக் பாஸ்ல அவங்க கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பா வந்துடுறேங்க. எல்லா படத்துக்கும் ரிவ்யூ வந்துடுவேன். எது எதுலாம் நல்ல படமாக இருக்கோ நல்ல படத்துக்கு வந்து ஆதரவு கொடுப்பேன் நான். நல்லா கதை நல்லா இருந்துச்சுன்னா அதை பற்றி நான் 4 வாரத்தை பேசுவேன், அவ்வளோதான். இது என்னுடைய படம் வந்து நான் வந்து டைரக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் படம் நடிச்சிக்கிட்டு இருக்கேன், அதே சமயத்தில் வந்து இப்போ டைரக்ட் பண்ணுறதா நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். நான் ஒரு கதை வச்சுருக்கேன், ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்கேன். ப்ரொடியூசர் வந்தாங்கன்னா நானும் இப்போ இது போட்டு இப்போ வர பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரே மாதத்தில் வந்து ஷூட் முடிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன். கட்சி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. விஜயம் வந்து 26ல இல்லை இல்லை, அது சப்போர்ட்டாவா? அப்படி கிடையாதுங்க, அது அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்து. அவர் வந்து தனிப்பட்ட விதமாக எனக்கு தளபதி விஜய் வந்து பிடிக்கும். அது பிடிக்குங்கிறது வேற, கருத்தியல் ரீதி வேற பிடிக்குங்கிறது வேற. கருத்து இல்லை, ஆ அது வருங்க, அது அப்புறமா நான் சொல்கிறேன். அதெல்லாம் இதில் பற்றி பேசக்கூடாதுங்க.